புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஹலோ மாமா, ஒரு நிமிஷம் சார். மாமா பேசுகிறார் சார். யார் சார்? என் மாமா சார், எஸ்ஐயா இருக்காரு சார். 25 ரூபாய் இருக்கு சார். ஏய் சுமாரா லூசு சார், என்ன போன கூட அவன் மாமா பண்ணுறாரு, கவுன்சிலர் பண்ணுறாரு. என்ன குடிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கல ஊது மீட்டர்ல கம்மியா காமிச்சா கிளம்பி போயிட்டாரு. சாரி சார், சார் இவன் தான் சார் ட்ரீட் வச்சான். தேவையில்லாம பேசாத, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஊது ஏண்டா இவ்வளவு கப் அடிக்குது சார்? அந்த கப் எண்ட் இல்ல சார், அவன் மீட்டர்ல ஊதுறா. பாப்போம், மீட்டர் கரெக்டா இருந்தா கிளம்பி போயிடு. வல வல வலன்னு பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், நாங்கள் ஊதுவோம்ல. என்ன கருமத்தை கொடுத்தீங்கடா உனக்கு? ஐயோ சார், நான் வாங்கி கொடுக்கல சார், வேலை கிடைச்சுன்னு அவன் தான் ட்ரீட் வச்சான். எம்ப்ளாயி உட்கார்றா. எந்த ஏரியாடா உனக்கு? இங்க தான் சார், ஓட்டரி பக்கம் ஹவுசிங் போர்டு. பைக் யாருது? பைக்கு அவனுது சார். எந்த சொந்தா? ஒன்று பண்ணு, பைக்கையும் லைசன்ஸையும் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். நாளைக்கு எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் பின்னால் இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து ஃபைனை கட்டு, உன் வண்டி எடுத்துகிட்டு போ சார். நாளைக்கு காலேஜ் இருக்குது சார். காலேஜ் இருக்கா? காலேஜ் வச்சுட்டு குடிக்க மட்டும் தெரியுதுல்ல. நாளைக்கு உன் லைசன்ஸ் வேணா வந்து வாங்கிட்டு போ. இப்போ கிளம்பு, கிளம்புங்க. டேய் சார், பேக்கில் என்ன சார் கேட்குது? கவா பேக் எடுத்துகிட்டு வா. கவா பேக் காமி. என்னடா பேக்குள்ள ஒரு பாட்டில் வச்சிருக்கேன்? பெரிய குடிகாரனா இருப்பீங்க போல இருக்கு. பேக் என்கிட்டே இருக்கட்டும், நாளைக்கு பைக் வாங்கிட்டு போகும்போது பேக்கையும் சேர்த்து வாங்கிட்டு போங்க. இப்போ கிளம்புங்க. என் போற இல்லை, எங்கேயாவது குடிச்சிட்டு உள்ளத்துக்கா? தம்பி உன் பேர் என்ன? சரண் சார். எந்த ஏரியாவில் மாட்டீங்க? வடபழனி சார். ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? ஆ சரி. மச்சான் டீ. அண்ணா வண்டி என்னண்ணா இன்னும் வரல? மணி 10:30 ஆகுது. நீதானா சார்? சார் லாக் பண்ணல சார். சார் வெயிட் చేయాలి. நான் பிட்ராஜ் நீ கோட்ல வச்சுకుంటా. இருப்பா இருப்பா. தின் கண்ட பெத்த பெத்த கோட்ல வச்சுకుంటా నేను. சார் சரி சார். என்ன பண்ணுச்சுன லேக மீకు? அப்புறம் பா சார். நான் மாட்டு வீரன் சார். நீ பேரே வெயிட் பண்ணா அவள காது சார். தம்பி நீ பேச ஒண்ணுமே புரியல. ஜட்ஜ் கம்மிங். யூ டாக் மீ நோ டாக். வெயிட் வெயிட். பதா கோட்ல வச்சுకుందాం. நீ கோட்லயே சூசிக்கோ. இங்க ஒண்ணு கத்தாத. வெயிட் கோட்ல வச்சுకుందాం. என்ன ஜாஸ்தி பேசுற சார்? எப்போ சார் வண்டி வரும்? ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகுது, நீங்களே லேட்டாக வந்தா எப்படி? என்னடா இவ்வளோ கட்டன் ரேட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? அது குடிக்காம வண்டி ஓட்டணும், வெயிட் பண்ணுங்க வரும். ஆமாம் இதை ஒன்றும் சொல்லிடுவீங்களே தம்பி. நீங்கள் உங்களை கொண்டு வந்து தள்ளி போயா சார்? எப்போ சார் வண்டி வரும்? ஹாஸ்பிட்டல் போகணும் சார், ஆப்ரேஷன் இருக்கு சார். ஓ நீங்கள் டாக்டரா? ஆமாம் சார், வெட்டினரி டாக்டர் சார். 12 மணிக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது சார். மாட்டு டாக்டர் தானே? வெயிட் பண்ணுங்கள் சார், வண்டி வரும் போகலாம். சார் இப்படி சொல்கிறீங்க சார், சீக்கிரம் போகணும் சார். எப்போ சார் வண்டி வரும்? வண்டி வரும் சார். அப்படி அவசரம்னா இன்றைக்கி போங்க, நாளைக்கு வந்து ஃபைன் கட்டுங்க. நானும் உங்களை பிடிச்சி வச்சுருக்கேன் சார். அப்போ வண்டி இல்லை, ஃபைன் கட்டாமல்லாம் வண்டி தர முடியாது. நீ வேற சும்மாரியா? இந்தப்பா நீ இன்டர்வியூ செலக்ட் ஆனதே பெரிய விஷயம். இந்தப்பா வட்டி விட்ட வேலை தோணுச்சா? நீ வேலைக்கு போன மாதிரி தான். கொஞ்சம் மூடிட்டுரு, அதுக்குள்ளே தான் என் கால் லெட்டர் இருக்கும்.
புழுவாதடா, நீ தெரிந்த நிலைமைக்கு என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாது. டேய் சும்மா இருங்கடா. நான் எப்படிண்ணா பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்கள? தெரிலப்பா, ஜட்ஜு நல்ல மனுஷன் தான், கூட தான் ஒரு கிருக்கன் வருவான், அவன் தான் ஒரு மாதிரி. டேய் வந்துட்டாரா? போ வந்துட்டோம். என்னடா டிப்டாப் ஆபீசர் கணக்கா வந்திருக்க? அப்புறம் நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் அந்த பேக் மட்டும் பாருங்க சார், கால் லெட்டர் இருக்கு. ஓவர் ஆயிடுச்சா? உன்னை பார்த்தா குடிக்கிறதுக்காக வேலைக்கு போற மாதிரி இருந்ததா? ஓவர் ஆயிடுச்சா பேக் சார்? பொறு பொறு, பேக் வரும். அது முன்னாடி அந்த ஃபார்மை கொடுத்துருக்கோம் பாரு, அதை வாங்கி முதல்ல ஃபில் பண்ணு, அப்போ ஜட்ஜை பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடுறேன். சரி சார். டே வாங்கடா வாங்கடா சார். சார் சும்மா தான் சார் இருந்தேன், வாடா போய் தம் அடிக்கல. இவன் தான் சார் என்ன கூப்பிட்டா சார்? இவன் தான் சார் மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அம்மா பாட்ட போனை போட்டு பேசுற சார். அப்பெல்லாம் வேணாம் சார், சார் கொன்றுவார் சார். சார் சார் சும்மாரா பதட்டப்படாம, அதான் அந்த மனுஷன் இருக்குன்னு சொல்லிட்டாருல. எங்க என் வாழ்க்கையே அத்தனோண்டு பேக்ல தான் இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லுங்க சார், டைம் ஆகுது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கான சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது பிரகாரம் தான் பண்ண முடியும். உங்களை மாதிரி தானே இவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன அர்ஜென்ட்? வெயிட் பண்ணுங்க, பண்ணுவாங்க. வந்ததும் போச்சு. ஆஃபீஸோட முத நாளே சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு கத்துறாண்டாந்தாலு ஏதோ பெருசாக பேசுனேன், போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். போ போய் பேசு போ. உனக்கு தானே பேக் வேணும், நீ போய் பேசு. ஏய் சும்மா இருங்கடா, பேசி புதுசாக இதை கேஸ் வாங்க போகிறீங்க. டேய் வாத்தே வாய் மூடி சும்மாரா, நானே அவனை கூப்பிட்டேன், நீயே தானே வந்த. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்ற மாதிரி ஆர்டர் படி நில்லுங்க. சரியா? டேய் தம்பி டேய் ஏய் பைய, என்ன சீன் போறியா? புட்டி போற நான் கூப்பிட்ற ஆர்டர் படி எல்லாரும் இங்கே வரிசையாக வந்து ஓரமாக இல்லைங்க. ஓகேவா? ஓகே சார், நீங்களாம் உங்கள் இடத்துக்கு போயிருக்கீங்க. தினேஷ்குமார் சார். யோ வாயாங்க. ரத்னவேல்ராவ் உண்டான் சார். பின்னாடி பைனல் ஏன் சொப்துனா சார்? யோ பின்னாடி பைனல் இல்லையாங்கிறேன். சரண்குமார் சார் பின்னல். அசோக்
அப்பா நீ எவ்வளவு நேரம் ரெடியா இருக்கீங்கயா வந்துருவாங்க சதீஷ் குமார் ஆபரேஷன் வர டைம் ஆகுது எப்பதான் விடுவானோ ரொம்ப நேரம் மணிக்கிற மாதிரி இல்ல பாரு தம்பி எக்கடையா ஜட்ஜி யோ யாரும் பேசாம அமைதியா இருங்க எல்லாம் ப்ரூஃப் எடுத்துட்டு ரெடியாரு ஒருத்தன் கத்திட்டே இருக்கான் நான் நிக்கிறது யோ என்ன எங்க சத்தம் சும்மா அறியா கொஞ்ச நேரம் யோ இந்த ஆள் தான் சார் சார் குடிச்சிருக்கான் போல சார் வேற எங்கயா நிக்க வைங்க சார் இல்ல சார் நீ வா நீ வாயா குடிக்கல சார் வாயாங்கற புது குடிக்கல சார் நான் குடிக்கல புது நான் உன்னைய குடிச்சிட்டு வர இங்க இல்ல சார் வாயா சார் குடிக்கல சார் நான் போட் உட்கார் குடிக்கல சார் குடிக்கல குடிக்கல சார் வாட இங்க அடிக்குது குடிக்கலங்க நேத்து குடிச்சிடுது சார் என்ன தைரியம் தான் எல்லாம் இங்கேயே குடிச்சிட்டு வருவீங்க நீ கொடுக்க போற தண்டனை இங்கே வாழ்நாள் கூட யாரும் குடிக்கவே கூடாது இல்லாட்டி ப்ரூஃப் இருக்குல்ல சட்ட பண்ணலாம் போடு கை இறக்கி விடு போய் பார்த்துட்டு வா சரிங்க தம்பி உள்ள அனுப்புப்பா நான் அனுப்புறேன் சார் ஐயோ நீ உள்ள போயா அவ்வளோ ஸ்லோவா வர முன்னாடி வந்து நில்லு டேய் 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 தள்ளாதடா முட்டை யோ நீ சாரிங்கய்யா டிகம் நில்லுங்கப்பா பாதி பேர் இப்படி நில்லு சத்தம் போடாதப்பா யோ யோ ஐயா மேல விழுந்துட போறீங்கயா ஏப்பா எல்லாரும் வந்தாச்சா ஆ வந்துட்டாங்கயா எதுக்கியா தேவையில்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்புறம் என்ன ஏன் குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க வீட்டில் போய் குடிக்க கூடாது இந்த மாதிரி ஒரு தடவை வந்து மாட்டின்ட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் இல்லை சுத்தம் ஹாஸ்பிட்டல் போன மாதிரி தான் மோட்டார் வாகன சட்டப்படி செக்ஷன் 185 கீழ் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதற்கு 6 மாதம் சிறை தண்டனையோ அல்லது 2000 அபராதமோ 6 மாதம் ஓட்டுநர் உரிமமும் பறிக்கப்படும் என்ன புரிஞ்சுதா ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை இல்லை 2019 மே மாதம் 9ஆம் தேதி சுமார் 9 to 12 அளவுக்கு எல்லாரும் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினீங்களா குடிச்சிட்டு ஓட்டுறதுனால ஒரு நாளைக்கு 100க்கும் மேலே ஆக்சிடென்ட் நடக்குதுயா உங்களுக்கு என்னையா நீ பாட்டு குடிச்சிட்டு போதையில் யார் மேலேயாவது வண்டியை ஏற்றிட்டு வீட்டில் போய் நல்லா தூங்கிடுவீங்க அங்கே நடு ரோட்டில் பாவம் ஒரு குடும்பமே அழுதுகிட்டு என்னால் சொல்லத்தான் முடியும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு என்னவோ ஏன் சொன்ன எல்லாரும் ஃபைனை கட்டிட்டு கிளம்பிட்டே இருங்க அப்புறம் 6 மாதம் கழிச்சு ஆர்டிஓவில் போய் லைசன்ஸை கலெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த 6 மாதத்தில் மறுபடியும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்லேயோ இல்லை ஆக்சிடென்ட்லேயோ மாட்டிக்கிட்டீங்கன்னா பர்மனண்ட்டாக லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் ஆமாம் புரிஞ்சுதா சரி சரி கிளம்புங்க வண்டியை கொடுக்காம இறங்குங்கப்பா பிளடி வேஸ்ட் ஆஃப் டைம் என் பேக் இடையே தள்ளுறா சார் என் பேக் கொஞ்சம் கொடுங்க சார் ஆஃபீஸ்லாம் கால் பண்ணிட்டாங்க சார் அவங்ககிட்ட ஒரே தொல்லையாக போச்சு என்னாச்சு அவ்வளோதானா குடி வந்து ஃபைன் கட்ட சொல்லு ஆ ஓகே சார் ஐயோ இதுக்குல இருக்குன்னு தெரியலையே அப்போ டேய் மச்சான் கிடச்சிருச்சுடா நான் தான் சொன்னேன் இல்லடா